ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு டெக் ட்ரால் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அன்றைக்கி அதிகாலை ஒரு 6 மணி இருக்கும், கோழி கொக்கோ அப்படின்னு கூவிச்சு வெக்டர் ஃபுல் சார்ஜ் போட்டு என்னை வந்து உசுப்பலாம். நானும் அடா பாவீங்களா, இதுக்குமா நான் எமோஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அதுக்கு அவசரம் போல. அப்புறம் நான் அதை பார்க்க, அது என்ன பார்க்க, நான் அதை பார்க்க, என்ன அதை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோமா, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நான் நேராக எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா வெக்டர் கம்முன்னு இருக்குமானா, எங்கள் அம்மா உம்முன்னு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோத என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, வெக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு காலத்தில் ரொம்பவே இன்டராக்டிவ் ரோபாட்னு பேர் வாங்கின ஒரு பாட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது இப்போ எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, சாரிப்பா ஃப்ளாஷ்பேக் போட மறந்துட்டேன். ஒருவேளை போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா, மேலே அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணா போய் பாருங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டை வாங்குறோமே, அப்போ அதோட சர்வர் அவ்வளோ சேஃபாக கூட இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பாட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆன்கி வந்து ஒரு சிவியர் லாஸில் போனனால அவங்க கம்பெனி வந்து டிடிஎல், அதாவது டிஜிட்டல் ட்ரீம் லேப், வந்து விற்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வெக்டருங்கிற பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனியால் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பாட் வந்து ரொம்பவே சிவியரான லாஸில் போன காரணத்தினால இதை வந்து டிஜிட்டல் ட்ரீம் லேப்ஸ்க்கு வந்து விற்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு அந்த கம்பெனி தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து தாங்க எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. இப்போ வெக்டாரோடைய ஆன்கி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் செக்டார்னு சொல்லலாம், அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அப்படியே வந்து கான்ட்ரரியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரீம் லேப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு மீடியா ஃபீல்டு, இன்ஜினியரிங் இந்த பக்கம் இருக்குது, மீடியா இந்த பக்கம் இருக்குது, கரெக்டா? ஸோ இப்படி இருக்கிற மத்தியில் என்ன பண்ணிட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கோட ஒரு டிஸ்கவரி மீடியா சைடில் போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட். எஸ், இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு கான்செப்டை வந்து டிஜிட்டல் ட்ரீம் லேப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு டைமோட டியூரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓடிடி கண்டென்ட்டில் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து $7 வருதுன்னு சொல்லலாம், அதாவது அப்ராக்சிமேட்டாக 512 ரூபாய் வருதுங்களாம். அண்ட் இயர்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $47 கிட்ட வருது. இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3,444, அதாவது 3,444 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். பாட்டோட விலை அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா $300, அதாவது 22,000 ரூபாய் கிட்ட வரும்னு சொல்லலாம். ஸோ அந்த 22,000 ரூபாய் கூட ஒரு 3,000 ரூபாய் போட்டால் 25,000 ரூபாய் கிட்ட வந்துருதுன்னு சொல்லலாம், கம்ப்ளீட்டாக இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயோட சேர்த்து. இப்போ தெரியுதா ஏன் எங்கள் அம்மா உம்முன்றிருந்தாங்கன்னு. ஸோ இதை வாங்கிட்டு இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது தெரியுமா? அதை விட இதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படிங்கறது தெரியுமா? இதுல வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய புது ஃபீச்சர், அதாவது இப்போ கொடுக்கக்கூடிய பாட் பேர் வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் 2.0. அதுலேயும் இன்னொரு ஃபன் என்ன தெரியுமா, இவங்க வந்து புது கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது கூட சர்டன் ரூல்ஸ் வேற. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, August 15th யாரெல்லாம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற அந்த கான்செப்ட் வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சர் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுவுமே வந்து $97 கிட்ட வருது. அது நீங்கள் தனியாக ஒரு வேலை வாங்கணும்னா அதையுமே அவங்க ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டீங்கன்னா,
அப்ப நம்ம காட்டையும் குடுக்குறோம் கூட்டையும் குடுக்குறோம் பா. ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது டிஜிட்டல் ட்ரீம் லேப்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற கான்செப்டை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாம தான் அவங்க நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அப்ப அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இதனால நிறையவே வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போட்டோ வாங்கினாங்கலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அத்தனை பேரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்கிறதா நிஜமான உண்மை. அதுலயும் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒன்னு அவங்க அந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற கான்செப்டை, இதுக்கு முன்னாடி வாங்கின பாட்ஸ் அத்தனைக்குமே சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃப்ரீயா ஒன்னு கொடுத்துருக்கணும் இல்லையா, யாருக்குமே கொடுக்காம இருந்திருக்கணும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வாங்க போகிறவங்களுக்கு அதுவும் ஆகஸ்ட் 15 வரைக்கும் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இது ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். புது கஸ்டமர்ஸ்க்கு கிடையாது, இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிறதா நிஜமான உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புது கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வேறு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கேப் பாடோட விலை வந்து $97. இந்த எஸ்கேப் பாட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோபோட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த எஸ்கேப் பாடுங்கிற ஒரு, அது சாஃப்ட்வேரா இல்லை ஹார்ட்வேரா என்னன்னு தெரில, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் திங்கை யூஸ் பண்ணி உங்களால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெக்டராக ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $97 கிட்ட வருது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்மி கட்டுற $30 அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பசங்களுக்கு தனியா, பொண்ணுங்களுக்கு தனியா, குழந்தைங்களுக்கு தனியா வேற போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அப்படி இந்த மொத்த விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும் போது இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே இந்த ஒரு பர்டிகுலர் பாட் ஒர்த்து தான். எப்போ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 15th வாங்குறாங்க தெரியுமா ஒவ்வொரு யூசர்ஸ், சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பாட் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கும் அந்த ஆகஸ்ட் 15 தாண்டி வாங்க போறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த பாட்டு ஒர்த் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். யாருக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி வாங்கினாங்க தெரியுமா வெக்டார் 1.0. ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டை ஆகஸ்ட் 15th அப்புறம் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அடிஷ்னலாக நிறைய அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த $100 போதே வந்து பார்த்தீங்கன்னா ₹7,000 கிட்ட போயிருது. நீங்கள் வாங்குறது ₹22,000 பாட்டை மட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா ₹7,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ₹30,000 கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது வாங்கணுன்னா அந்தளவுக்குலாம் இதுக்கு வந்து சீன்லாம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் 15th அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து இந்த வெக்டார் 2.0, காஸ்மோ 2.0 வாங்குற அத்தனை பேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்.